அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ட்ரெய்லர் பார்த்தேன், உண்மையிலே அந்த ரெண்டு கதாநாயகரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுமாரி கதாநாயகியும் பழிச்சுருந்தாங்க. அவங்களுக்கு இன்னும் ஹோம்ஒர்க் தேவைன்னு நான் நினைக்கிறேன். பாடல்கள் மிகவும் அருமையாக இருந்தது. ஒளிப்பதிவு வேலை திறமையை காட்டியிருந்தார். முக்கியமான விஷயம், ரெண்டு இயக்குநர்கள் பேசுனாங்க, ரெண்டு பேருக்குமே சில விஷயங்கள் தெரியல. ஏன்னா பத்திரிகைக்காரங்கிறதுனால நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இதே பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டரில் 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க, ஒரு நாள் புறம் போடுறாங்க. காசி தியேட்டரில் ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க. புதங்கலாம் அங்கே போடுறாங்க, இங்கேயும் அதே புதங்கலாம் போடுறாங்க. இதே வாரம் புறம் போடுறதுக்கு என்ன கேடு? அங்கே சிஎஸ்டி இல்லையா? ஸோ தெரிந்து கொள்ளுங்கள், இந்த மாதிரி ரெண்டு திரையங்கம் ஒன்று வந்திருக்கு. உட்காந்து பேசுங்க, எதுக்கு புரோக்கர்களை நம்புறீங்க? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, அவர் சொல்கிறதுக்கு பயந்தார், நான் சொல்கிறதுக்கு பயப்பட மாட்டேன். சன் பிக்சர்ஸு, ரெட் ஜெயிண்ட்டு ரெண்டு தான் பெரிய படங்களை பூரா வாங்குது. தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் போய் உட்காருங்க, ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? உங்கள் படத்தெல்லாம் நீங்கள் 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறோம், பேசுங்க. இதையே செய்ய மாட்டீங்க, அதான் என்னுடைய கோரிக்கை. அதுக்காக அது அந்த கூட்டத்துக்கு துணை முதல்வரையும் கூப்பிடுங்க. இங்கேயும் துணை முதல்வர் இருக்கார், அங்கே தெலுங்கானாலையும் பவன் கல்யாண் இருக்கார். ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் திரையுலகத்திலேருந்து துணை முதல்வர் இருக்காங்க. அவரும் நம்ம வெட்டி பிள்ளை தான். யார்? மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். துணை முதல்வரையும் கூப்பிடுங்க, ரெஜினேட்டையும் கூப்பிடுங்க, சன் பிக்சர்ஸையும் கூப்பிடுங்க, இயக்குநர்களையும் கூப்பிடுங்க, தயாரிப்பாளையும் கூப்பிடுங்க. உட்கார்ந்து பேசுங்க, ஒரு 3 நாளில் தீர்வு வருதா இல்லையான்னு பாருங்கள். 3 நாளில் தீர்வு வந்துடும். இங்கே என்ன, நான் நீங்களே சண்டை போட்டுருக்கீங்க. நான் ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் ஆகஸ்ட் 15 மேலே எதுவும் இப்படித்தான் பேசுகிறீங்களே தவிர வேலை நிறுத்த. அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார், எதுக்கு வேலை நிறுத்தம்? நான் வேலைக்கும் செய்ய மாட்டேன். வேலை நிறுத்தம் முடித்தாரா இல்லையா ரஜினி? வேலை நிறுத்தங்கிற பேச்சே இங்கே வேண்டியதில்லை. படம் எடுக்க எல்லோரும் ரெடியாக இருக்காங்க, நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரா? இங்கே தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா நீங்கள்லாம் வந்து மேலோட்டமாக பேசுகிறீங்க. நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட பேசுகிறேன், தியேட்டருக்காரங்கிட்ட பேசுகிறேன், தயாரிப்பாளர்கிட்ட பேசுகிறேன், நடிகர்கள்ட்டையும் பேசுகிறேன். நடிகர்களாக சம்பளத்தை ஒய்க்கிறாங்க, நீங்கள் தானே சம்பளத்தை ஒய்க்கிறீங்க. நான் பல நடிகர்கள்ட்ட பேசிட்டேன், நாங்கள் ஒய்த்தவே இல்லை. நீங்கள் இப்போ கூட ரஜினிகாந்த் என்ன சொன்னார், நான் 35 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், பிரியா படத்துக்கு தயாரிப்பாளர் கதை யோசனை எடுத்த பஞ்சரசன் தான் சொன்னார். யோ என்னையா நீ, உனக்கு விவரம் தெரியாமல் நீ 35 வாங்கிட்டு இருக்க, 1,10,000 சம்பளையா? அவர் வாங்கிட்டு இருந்தது 35,000 வாங்கிட்டு இருந்திருக்காரு, 1,00,000 ரூபா கொடுத்தாரு முதல்ல பிரியா. இது ரஜினிகாந்தே சொல்கிறார். அப்போது நீங்கள் தான் சம்பளத்தை ஏற்றுறீங்க. போட்டி போட்டு 4 பேர் போகிறீங்க, ஏற்றுறாங்க. டிமாண்ட் இருக்கும்போது இருக்க விற்க தானே செய்வாங்க. அதுக்கே நடிகர்களை குறை சொல்கிறீங்க. இந்த ரெண்டு பேர் சிம்புவும் தனுஷும் பேச்சுவார்த்தைக்கு வந்து படம் தயாரிக்கிறாங்களா இல்லையா? எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தையில் தான் தீர்க்க முடியுமா தவிர இதிலிருந்து நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன்னு சொன்னால் சொல்லாதீங்க. இன்னொன்று, யூடியூபர்கள் இந்த காலத்துலையும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை தான் பேசுவேன், நல்லா இருக்கேன் தியேட்டருக்கு போகாதேன்னு சொல்லியிருக்கேன். எந்த யூடியூபர் சமாளித்து விமர்சனம் பண்ணுறாங்க? எப்போ இந்த யூடியூபர் சமாளித்து நல்ல படம் நல்லா இல்லாத படத்துக்கு யாருக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? அந்த வாபஸ் குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கிங்க. நீங்கள் நடித்த படமே வெளிவரல, அதுவும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ தான் நான் முகம் காட்டுறேன்னு சொல்கிறீங்க. நாங்களாம் நீ இருக்கோம் யா, நீங்கள் கதான நடித்த படம் வந்துச்சா? யார்கிட்ட கதை விடுறீங்க? இதெல்லாம் ஏன்ட்ட வேண்டாம். என்ன பண்ணி 71 வயசு ஆச்சு, 52 வயசு இதிலே தான் கழிச்சிருக்கேன். இதில் வேறு ஜெயலலிதாவோட பயணிச்சிருக்கேன், எம்ஜிஆரோட பயணிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கும் அரசுக்கும் ஒரு கேப் ஆகி போச்சு, அந்த இடைவெளியை நிரப்புங்க. நீங்கள் ஏன் போய் பேச மாட்டீங்க? நீங்கள் கூப்பிட்டா வரமாட்டாங்களா? நாளைக்கே தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், விநியோக சங்கம், லொட்டு லூஸுக்கு எல்லாம் போய் நீங்கள் கூப்பிடுங்க. உதயநிதி சார், மாண்பு உதயநிதி ஸ்டாலின் வரமாட்டேன்னு சொல்லுவாரா? இதானாங்க ஒரு பிறந்த வீடு. அவருக்கு இன்னைக்கு துணை முதல்வர் பதவி கிடைச்சிக்கினாலே அவர் நடிகருங்கிறனால தான். இல்லை நான் யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். எல்லா அவருடைய தேர்தல் 2 தேர்தலையும் அவர் தான் தனியாளாக போய் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணார். அதனால தான் அவருக்கு இந்த பதவி. இன்றைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு தெரியுது, துணை முதல்வராக தெரியாது, நடிகராக தான் தெரியும். அந்த அளவுக்கு தாய் விடுறது. நீங்கள் பேசுகிறது கூச்சப்படுறீங்க. நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், கில்டு, லொட்டு, லொசுக்கு இதெல்லாம் வேண்டாம். எல்லாரும் ஒருங்கிணைத்து ஒரே குரலாக, இந்த நான் சொன்னது கமலா தியேட்டர்லையும் காசி தியேட்டர்லையும் 100 ரூபா டிக்கெட்டு அன்னைக்கு ஃபுல்லாகுது. 4 ஷோ போடுறாங்க, 4 ஷோவும் ஃபுல்லாகுது.
அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ரெண்டு தியேட்டருக்காரங்க லீட் எடுத்து செய்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி 100 ரூபாங்கிற 150 ரூபா எம்ஜிஆர் நான் அடிக்கடி சொல்கிறேன். அதாவது சஃபயரு அப்புறம் கேசினோ இன்னும் ஒரு 5-6 தியேட்டரில் இங்கிலீஷ் படம் தான் போட்டு இருந்தாங்க. அப்போது முக்தா சீனிவாசன் தான் தயாரிப்பாளர் தலைவர், நேராக போனார் முதல்வர் எம்ஜிஆர்கிட்ட இந்த மாதிரினார். உடனே அவர் போட்டார், 1 வருஷத்துக்கு 3 மாதம் தமிழ் படம் எல்லா தியேட்டர்லையும் திரையிடணும்னு ஜியோ போட்டார். அதுக்கப்புறம் தான் சஃபேரில் பில்லாக ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி அரசுக்கும் நம்ம திரைப்பட தொழிலுக்கும் ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கணும். இருந்தால் நிச்சயமாக அந்த காலத்தில் 7 படம் வந்து 7 படம் ஓடலையா, நீங்கள் தானே சொன்னீங்க 7 படம் ஓடிச்சுன்னு. 7 படத்துக்கு தியேட்டர் இருந்தது இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் தீபாவளியில் 4 படம் பார்த்துருக்கேன். பிரச்சனை எம்ஜிஆர், நடிகர் சிவாஜி நேசன், ஜெய்சங்கர், முத்துராமன், 4 படம் பார்த்துருக்கேன் ஒரே நாளில், 4 ஷோ. அப்படிலாம் பார்க்குறதுக்கு ஜனங்கள் இருக்காங்க. என்ன நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கேவலம் 360 ரூபா கொடுத்து ஒரு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு நேரம் சோரை பார்த்து அந்த அளவுக்கு விலை 250 ரூபா 350 ரூபா அதெல்லாம் நீங்கள் தியேட்டருக்காரங்களுக்கு உட்காந்து இதெல்லாம் குறைங்கப்பா, இதெல்லாம் அதிகம், அவங்க செலவாகுது செலவாகுதுன்றாங்க. நான் என்ன திரும்ப சொல்கிறேன்னு, காசி தியேட்டர்லேயும் கமலா தியேட்டர்லேயும் 100 ரூபாய்க்கு போடுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது 150 ரூபா அங்கே அவன் தயாராக இருக்க மாட்டாங்களா? சரி வேண்டாம், பெரிய படங்கள் வரும்போது போட்டுங்கப்பா. மீதி ஒரு வருஷத்தில் எத்தனை பெரிய படங்கள் வருது? 10 வருமா? அதுக்கு மட்டும் விட்டுருங்க, மற்றதை பூரா நீங்கள் வந்து இந்த பாதி செல்லக்குட்டி படத்துக்கு கொடுங்கன்னு கேளுங்க. தியேட்டருக்காரன் மாட்டேன்ருவாங்களா, இல்லாட்டி இதை விநியோகஸ்தர் மாட்டேம்பாங்களா, இல்லை அரசாங்கம் மாட்டேன்னு சொல்லுவாங்களா? அதுவும் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா? 100 ரூபா டிக்கெட்டில் ஜிஎஸ்டி இருக்குது, இல்லாமல் இல்லை, ரேஷியோ குறைவு அவ்வளோதான். அதனால் நாம் உட்காந்துக்கிட்டு நாங்கள் தயாரிப்பாளர் சங்கம், நாங்கள் ஒரு ரூட்டில் போவோம், தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்க, சின்ன தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்கன்னா புரோக்கர்கள் தான் வாழ்வார்கள். நான் தான் சொல்கிறேன்னு இன்றைக்கி ரெட் ஜெயண்ட்டு மற்ற சன் பிக்சர்ஸ் இல்லைனா உடனே இங்கே ஒரு 10-100 தியேட்டர் கிடைக்குமா, புரோக்கரை தான் தேடி போகிறீங்க. ஏன் அவங்க நேரடியாக தியேட்டருக்காரங்கிட்ட உங்களோட பேசுகிறதுக்கு வசதி இல்லையா? அதுக்கு ஒரு அமைப்பை அமைங்க, தியேட்டர் அதிபர்களும் பேசுவதற்கு ஒரு அமைப்பை நீங்களே அமைங்க. யார் மாட்டேன்னு சொல்லுவாங்களா? இன்றைக்கி அவங்க உட்காந்துட்டு ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க, எங்களுக்கு 10 இன்னும் ஏற்றி கொடு ஏற்றி கொடுங்க, எங்கே போய் இப்போ ஏற்றி கொடுக்குறது? ஒரு பத்திரிகையாளன்ங்கிற முறையில் இவ்வளோ நாள் இருந்ததில் என்னுடைய அறிவுரைகளை சொன்னேன். ஏன்னா என்ன காரணம்னா, சிலர் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்க. இந்த பேரரசுக்கும் சரி உதயகுமாருக்கும் சரி, இந்த நான் இப்போ 2 தியேட்டரில் 100 ரூபாய்க்கு போடுறது தெரியுமான்னா தெரியாது. அதுக்கு தான் பத்திரிகாரன் தேவை. ஏன்னா எல்லா இடத்துலையும் மேயரை வந்து யாருன்னா பத்திரிகாரன் தான். ஆனால் நீங்கள் என்னடா யூடியூப்காரங்க நல்லா இல்லாத படத்துக்கு கூட நல்லா இருக்குதுன்னு சொன்னான்னு சொல்கிறீங்க, அது நல்லது தானே இது? இப்போ நான் அந்த நாவரத்தையும் இருக்கேன், ஒரு படத்தை கிளியிலையும் கிளி தொங்க விட்ருவேன். இன்னும் 4 பேர் போயிருக்காங்க, பார்த்தோன்னே அண்ணே வணக்கண்ணே பார்த்துன்னே அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை யூடியூபர்கள் இன்னைக்கு எல்லா படத்தையும் பாராட்டி எழுதுறாங்கன்னா உற்சாகப்படுத்துங்க. நீ ஏன் நல்ல இல்லாத படத்துக்கு இல்லை இல்லை ஒரு இடம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை வைக்காதீங்க. தயவு செஞ்சு பத்திரிகைக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி விமர்சனம் எழுதுறது, எப்படி விளம்பரம் வாங்குறது, எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் சினிமாவில் நல்ல படம் எடுங்க. ஓடுற படம் ஓடாத படம் ரெண்டு தானே. இன்றைக்கி ஓடிடிங்கிற ஒரு தளம் இருக்குது, அந்த ஓடிடி தளத்தில் பேசுங்க. ஓடிடி தளம் 4 தளம் இருக்கு இல்லையா, அவங்ககிட்ட பேசுங்க. முன்னாலேயாச்சும் சென்னை தமிழ்நாடு ரிலீஸு இல்லைன்னா சிலோன் ரிலீஸு, சிலோன் தான் விற்பனை, அவ்வளோ விற்பனை. எம்ஜிஆர் படம் சிவாஜி படமும் சிலோன்லாம் 100 நாள் ஓடும். ஓடிடி தளம் இப்போ திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணுறான், மாட்டேங்கிறான், அவன் சிவப்பு கொடி காமிச்சிட்டான். ஸோ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன அவங்க பிரச்சனை, சின்ன படங்கள் வாங்குங்க பேசுங்க, அதுதானே உங்களுக்கு நன்மையை பயக்கும். வியாபார ஸ்தலங்கள் இப்போ சினிமா தியேட்டரில் 1 வாரம் இப்போ எதுக்கு சினிமா தியேட்டரில் வந்து திடீர்னு 3 நாள் சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்க தெரியுமா? ஓடுற படத்துக்கும் சரி ஓடாத படத்துக்கும் சரி 3 நாள் சக்ஸஸ் மீட். என்ன காரணம்னா ஓடிடி பிரச்சனை இருக்குது. ஓடிடியில் அந்த தளத்தில் இந்த சக்ஸஸ் மீட் வச்சா தான் நிறையா பப்ளிசிட்டி ஆகுதுங்கிறனால தான். இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் அதை யோசிங்க, யோசித்து முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.